பொதுவா ஒரு படத்தை பத்தி பேசுறதா இருந்தா அந்த படத்துக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுத்து படத்தை ஆரம்பிப்போம் இந்த படத்துக்கு இன்ட்ரோவே தேவையில்லை அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் இவர்தான் இவருக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ராத்திரி இவங்களுக்கு உள்ள பொண்டாட்டிக்கு யாரோ ஒரு கவிஞர் எழுதுன ஒரு அழகான கவிதையை படிச்சு காட்டுற அந்த மாவும் நல்லா இருக்கே இன்னொரு கவிதை படிங்கள அப்படின்னு கேக்குது இவனும் படிச்சு காமிப்பான் இன்னொரு கவிதை படிக்கலன்னு கேக்குது விட்டா காலையில வர கவிதையை கேட்டுட்டே இருப்பாங்க போல அப்புறம் திடீர்னு நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு நிலா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த நிலா வெளிச்சத்துல அப்படியே நம்ம காத்தாட நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு பொண்ணு கேட்கும் அவ்வளவுதானே வானா உன்னை கூட்டு போறேன்னு மாப்பிள்ளையும் பொண்ணை கூட்டிட்டு போறாரு வெளியில எல்லாம் படுத்து கிடப்பாங்க சத்தம் போடாம யாரையும் உசுபாம அப்படியே வெளியில வந்துடுறாங்க வயல்வெளி பக்கம் ஜாலியா பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆலமரத்தை தாண்டி அப்படி அந்த பக்கத்துல போனதும் எதுக்க பார்த்தா ஒரு வண்டி இருக்கு அப்புறம் முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் இவங்க வீட்டுல கரண்ட் கட்ட ஆயிடும் அதனாலதான் சரி காத்தாட வெளியில போலாமே சொல்லி பேசிட்டு இங்க வந்திருப்பாங்க இங்க வந்து பார்த்தா கார்ல இருந்து ஒருத்தவங்க இறங்கி வந்து ஒரு பீஸ் கட்டையை நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான் என்னடா இவன் நம்ம ஹீரோ வீட்டு இபி பொட்டியில இருந்து பீஸ் கட்டையை

பேர் சொல்றேன் படத்தோட பேரு பத்மினி இப்போ வந்து ஒரு மலையாள படம் தான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஊர்ல அத்தனை பேருமே நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேரை சொல்லி அவனும் கூட மாட்டான் பத்மினி அப்படின்னு ஓடி அந்த பொண்ணோட பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க ஒரு வருஷம் ஓடி போச்சு ஒரு காலேஜ்ல லெக்சரா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிறார் பொதுவா காலேஜ் ஸ்கூல்னா அந்த பாத்ரூம்ல இருக்கிற சுவத்துல ஏதாவது கறிக்கட்டையில டீச்சரை டீச்சரை சம்பந்தப்படுத்தி ஏதாவது எழுதுவாங்க இல்ல அந்த மாதிரி என்னென்னமோ கிரிக்க வச்சிருக்காங்க ஆனா இதுல நம்ம ஹீரோவை மட்டும் யாரு எதுவும் கிறுக்கி வைக்கல ஏன்னா அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் தான் நல்ல ரஃப்பா ஹேண்டில் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாங்கல்ல அவங்க

பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாக்கும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போறாரு நம்ம ஹீரோ ராத்திரி தூக்கோராம அங்கிட்டு பறந்து படுத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணத்தப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை இவ்வளவு நல்லா வச்சிருந்தாரு இன்னைக்கு அந்த போட்டோ வேணாம்னு முடிவு பண்ணி போட்டோவை டெலிட் பண்ணிட்டார் காலையில எந்திரிச்சு அந்த வயல்வெளி ஆலமரம் அந்த ஏரியா பக்கம் போனதுமே பொண்ணு ஓடி போனதுதான் இவருக்கு ஞாபகம் வரும் அப்புறம் மல்லிகை கடை பக்கம் வருவார் காய்கறி மல்லிகை அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாப்ல அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு போட்டோ ஆல்பம் எல்லாம் போடுவாங்கல்ல அதாங்க இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறது கல்யாணத்துக்கு வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போவாங்களே அந்த மாதிரி கடை வச்சிருக்க ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட

ஒரு போட்டோ எதுவுமே இல்ல கடைசியா அவர் கலந்துகிட்டு போட்டோ எடுத்த ஒரு நல்ல விஷயம்னா உங்க வீட்டு கல்யாணம் தான் உங்க ஆல்பத்தை கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து அப்பா போட்டோ மட்டும் கட் பண்ணி எடுத்து பேன்னு கேட்க காண்டான நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஆல்பத்தை புடிங்கி இந்தா வச்சுக்க போ அப்படின்னு ஓடி போயிருந்தா பாத்தா இறந்து போனார்ல தாத்தா அவர் வீட்டை காட்டுறாங்க எல்லா பேரும் வந்து துக்கம் விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் துக்கம் விசாரிக்க வருவாப்ல ஆல்பம் நடத்துறானே ஆல்பத்து அவனும் வந்திருப்பான் ஆல்பத்து இருந்துதான் போட்டோ எடுத்து தாத்தாவோட போட்டோவை போஸ்டரா போட்டு வெளியில ஒட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ ஜாகிங் போன ஒரு பொண்ண நேத்து சைட் அடிச்சிருப்பாப்ல அந்த பொண்ணு இங்கேயே வந்திருக்கும் அந்த பொண்ண பார்க்கும் போதெல்லாம் தலைவர் முகத்துல ஒரு சிரிப்பு

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கா தம்பி ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னடா சத்தம் எட்டி பார்த்தா சும்மா பாத்ரூம் வருதுன்னு போய் சொல்லிவிட்டு உள்ள வந்து தம்பி கிட்டேயே பாத்தியா உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உனக்கே நான் கிசடிப்பேன்னு நான் சவால் விட்டேன் பாத்தியா சவால நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு என்னென்னமோ அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம ஃப்ரெண்டு வந்துடுறாரு நடக்கிற கூத்த பாத்துட்டு ஹீரோட தோலை தட்டி கொடுத்துட்டு வா வா அப்படின்னு கூட்டு போறாரு உன் தம்பி அந்த பொண்ணு ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க சரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம் என்ன ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் மறந்துருப்பாங்க நல்ல பொண்ணா கிடைக்கும் பாக்கலாம்னு தேத்தி வச்சாச்சு நாளைக்கே போய் ப்ரோக்கர் கிட்ட உன் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுக்கணும்னு பேசி

சரி விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு ப்ரோக்கரே கன்ஃபியூஸ் ஆறாரு அப்புறம் இதெல்லாம் செகண்ட் மறுமணம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பேச்சுலர் கல்யாணம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா அது மறுமணம் அந்த கான்செப்ட்ல தான் வரும் மறுமணத்துக்கு இதோ சில பொண்ணுங்க இருக்குன்னு சொல்லிட்டு சில பொண்ணுங்களோட போட்டோவா காட்டுறாங்க அது சரியில்ல இது சரியில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சா அந்த பொண்ணோட போட்டோவை பார்க்கும் பின்னாடி இருக்கிற முதலாளி பதறி எடுத்துக்கிட்டு வராரு ஏப்பா இது எனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுப்பா இத ஏன்பா இவங்க கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு சரி சரி அலாத அலாத காட்டல அப்படின்னு விட்டாச்சு இவ்வளவு தாங்க ப்ரொஃபைல் இருக்கு மறுமணம்னா ப்ரொஃபைலோட டேட்டாஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தேர்த்தி அட்ரஸ் கொடுக்குறேன் எல்லா அட்ரஸுக்கும் நீங்களே பொண்ணு பார்க்க போங்க சட்டுப்பட்டுன்னு ஒரு பொண்ணை பாருங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்கிறாரு ப்ரோக்கர் ஒரு நாலு அட்ரஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஒரே நாளிலேயே எல்லா பேரையும் போய் பார்த்துடலான்னு பிளான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அவர் தான் டிரைவர் ஆச்சே கார் ஓட்டுவார்ல அந்த கார்லேயே போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லோ போர்டு கார் காருக்கு சொந்தக்காரர் நம்ம ஹீரோ கிடையாது ஓகே ஜாலியாக பேசிட்டே போறாங்க இவங்க பார்க்க போற அந்த பொண்ணு அந்த பக்கத்தில் பார்த்தா வேற யாரும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரோக்கர் ஆஃபீஸில் வச்சு நான் பார்க்க வேண்டிய பொண்ணை எதுக்கடா இவங்கிட்ட காட்டுன்னு கேட்டாங்க இல்ல அந்த பொண்ணு தான் இருக்கிறதுலேயே நல்லா தெரியுது போல அந்த பொண்ணை பார்க்க வந்துட்டு இருக்காங்க பார்த்தா மறுமணத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய போய் எனக்கு கட்டி வைக்க பாக்குறியா கிளவி அப்படின்னு அம்மா வந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கும் இவங்க வக்கீல் வேலை பாக்குறாங்க அதுலயும் குறிப்பா குடும்ப பிரச்சனைகள் குடும்ப தகராறு இந்த விவாகரத்து வாங்கி கொடுக்குற விவாகரத்து வக்கீல் இவங்க மாப்பிள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பேசி பேசியே முப்பத்தி நாலு வயசாகி போச்சு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல இதுக்கப்புறமும் முத கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும் மறுமணத்துக்கு தான் மாப்பிள்ளை கிடைக்கும் சரி வராங்க வந்து பாத்துட்டு போட்டுங்கிறாப்ல சொல்லி ஏதோ பொண்ணை கரெக்ட் பண்ணி அம்மா வைக்கிறது அந்த பக்கம் இறங்கியாச்சு வீட்டுக்குள்ள என்ட்ராங்க வீட்டுல நம்ம விவாகரத்து வக்கீலோட கார் நிக்கும் அந்த காரை பார்த்ததும் இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு கிளம்புறா என்ன இப்படி கோபப்ரானேன்னு ஃப்ரெண்டு பாத்த அந்த பொண்ணு வச்சிருக்கிற காரு நம்ம பத்மினி கார் பத்மினி காரை பார்த்ததும் இந்த பொண்ணு வேண்டான்னு விருவிருன்னு கிளம்பி போறாங்க அதை பார்த்தது அந்த அம்மா வந்து என்னம்மா வந்தவங்க வந்த வாசலோட போறீங்களேன்னு விசாரிச்சா அது ஒண்ணும் இல்லை மாப்பிள்ளைக்கு இந்த கார் பிடிக்கலையா நாங்க அப்புறம் பேசுறோமே நாங்க கிளம்புறோம்னு கிளம்பி ஓட பாக்க பொண்ணு விடுவாளா வக்கீலாச்சே வந்து வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க ஏண்டா நீ வந்திருக்கிறதே வாடகை காரு இதுல நான் சொந்தமா வச்சிருக்கிற பத்மினி காரை போய் வேண்டாங்குற இதனாலதான் உன் பொண்டாட்டி கல்யாணத்த அன்னைக்கே முதலித அன்னைக்கே பொண்ண விட்டுட்டு ஓடி போயிட்டா போல அப்படின்னு

அந்த பக்கத்துல புதுசா ஒரு டீச்சர் அம்மா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றாங்க இரோ இவங்க தான் மொட்டை அடிச்சிருக்கிறாருல அவரு கணக்கு வாத்தியாரு அவர்கிட்ட இவங்க தான் புதுசா வந்திருக்காங்க இவங்க பேருது ஊருதுன்னு எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு பிரின்சிபலும் ஏதோ இந்த கலை போட்டி வருஷத்துக்கு உதவ இந்த ஆண்டு விழா ஸ்போர்ட்ஸ் விழா நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ நடத்த போறாங்க போல அதுல கொஞ்சம் எல்லாரும் பிஸியா இருக்காங்க பிரின்சிபலும் கணக்கு வாத்தியாரும் பேசிட்டே போகும்போது ஆமா இந்த புது டீச்சருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த டான்ஸ்ல இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்கலாமே கேட்டிருந்தா அவங்களையும் நாம யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு திரும்பி பார்த்தா புதுசா வந்த டீச்சர் அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கும் சரி கூப்பிடுப்பா

இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா இவரோட சொந்த கம்பெனி மெத்த பரவாயில்லையே என் கம்பெனி மெத்தவே யூஸ் பண்றியா அப்ப உனக்கு எனக்கு செட் ஆகணும் முடிவு இந்த மெத்தில நீ எத்தனை நாள் வேணாலும் படுத்திருக்கலாம் ஆனா என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கியா இந்த மெத்தையோட முதலாளியே வந்து உன்ன கட்டிப்பாருன்னு அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க இந்த மெத்த மேல நீ படுத்திருக்கும் உன்னோட சின்ன சின்ன சீக்ரெட் எல்லாம் இந்த மெத்தைக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப இந்த மெத்தையோட முதலாளியே வந்து அதெல்லாம் கேப்பான்னு நீ நினைச்சு கூட பாத்தது இல்ல இல்ல அப்படின்னு கேட்டதும் இன்னும் காண்ட் ஆவாங்க அடுத்து சும்மா இருக்கிறானா மெத்தைய ஆறு மாசம் இப்படி போட்டிருந்தா மீதி ஆறு மாசம் மெத்தைய புரட்டி போட்டிருக்கணுமா அதெல்லாம் பண்ணணும் சரி

மன்னிச்சிருங்க என் முதலாளி தங்கமான மனுஷன் அவர் என்ன கேட்டாலும் நான் செய்யாம இருந்தது இல்ல என் மொண்டாட்டிக்கு எனக்கும் பிரச்சனை எங்களுக்கு விவகாரத்து வாங்கி கொடுங்க அழுகுறான் ஏன்னா அவனுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் விவகாரத்து வைக்கலுங்கிறதுனால ஏதாவது ஒரு கேஸ கொடுத்து ஓனர் கரெக்ட் பண்ணுன்றதுக்காக நீ சார் தான் மொண்டாட்டியவே வருத்தத்தோட விவகாரத்து பண்ண வந்திருக்கிறார் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க யாரையும் அவனை அனுப்பிச்சு வச்சதுன்னு கேட்டா அந்த பக்கத்துல முதலாளி இருக்க காண்டாகிறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல முதலாளி இன்னும் சில பேருக்கு போன போட்டு டேய் உன் மொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் உன்ன திட்டிட்டே இருப்பா இல்ல பேசாம அவளை டிவோர்ஸ் பண்றா நம்ம கிட்ட ஒரு விவகாரத்து வக்கீல் இருக்கு சூப்பரா வாதாடுன்னு பேசிட்டு இருக்கும்போது லவ் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருப்பான் போல அந்த பொண்டாட்டியே போன் எடுத்து யோ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க திட்டு வாங்கிட்டு போனை வைப்பா திரும்பி பார்த்தா வக்கீலம்மா அவங்களும் அவங்க பங்குக்கு திட்டிட்டு போவாங்க அப்பயே அடங்காம அடுத்த நாள் வீட்டுக்கே ரெண்டு மெத்தைய ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அன்னைக்கு நீங்க மெத்த வாங்கினீங்கல்ல அதுக்கு இன்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லி இறக்கி வச்சுட்டு போறாங்க அதுக்கப்புறம் அடங்காம அடுத்த நாள் ஆபீஸ்க்கே வந்து மெத்த மட்டும் கொடுத்துட்டோம் தலைவாணி கொடுக்க மறந்துட்டோம் இந்தாங்க அங்க தலைவாணி கொடுக்க வந்திருக்கிறான் இப்படியே தினம் தனம் பின்னாடியே வந்து 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 ஒரு கட்டத்துல அந்த அம்மா சரி இவனுக்கு வாழ்க்கை கொடுத்து தான் பாப்பமேனு முடிவு பண்ணிடுறாங்க குஷி ஆயிட்டார் அவர் அதே சமயம் அங்கிட்டு காலேஜ்ல கணக்கு வாத்தியாரும் பத்மினி டீச்சரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னாலதான நீங்க அன்னைக்கு உல வாங்குனீங்கன்னு பேச அடட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்ச நாளா சஸ்பென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க யார நம்ம ஹீரோவை சஸ்பென்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல பனிஷ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாப்பல அவர்தான் பான்னு சொல்லுவாப்புல சம்பளம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரோ அப்படின்னு இந்த அம்மா கேட்டா சம்பளமா அதெல்லாம் முக்கியம் இல்ல அவர் மிகப்பெரிய பெரிய பண்ணக்காரர் அவருக்கு சொந்தமா ஏக்கர் கணக்குல சொத்துக்கள் இருக்கு தோட்டம் துறவு இருக்கு அவருக்கு இந்த சம்பளம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல என்ன தப்பா புரிஞ்சுகிட்டதுனால வந்த பிரச்சனைன்னு எடுத்து சொல்லுவாப்ல அடி வாங்கினாலும் ஹீரோவை விட்டு கொடுக்காம பேசுறார் ஆத்தி காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது போது பத்மினி பத்மினின்னு வாண்டடா அந்த மாவை கூப்பிடுறாப்ல இவனை நோண்ட ஹீரோ கோவத்துல விருட்டு கிளம்பிடுறாரு அங்க நம்ம முதலாளி சும்மா சொல்லக்கூடாது கோயில் குளம்னு வக்கீல கூட்டிட்டு போற ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிட்டாங்க நாம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மா தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம் நம்ம கூடிய உங்க அம்மா வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டு இன்னும் நல்லா ஸ்கோர் பண்றாரு வீட்டுல ஏதாவது போர் அடிச்சுன்னா என் கம்பெனி பக்கவா பொழுது போகும் அப்படிங்கிறாப்ல எனக்கு ஏன் வீட்டுல போர் அடிக்க போகுது நான் தான் கோர்ட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னதும் இவன் மூஞ்சி மாறுது அது அவசியம் இல்லையே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் இல்ல இல்ல நான் போய்தான் இத்தனை வருஷமா ஆம்பள துணை இல்லாம இருந்து எங்களுக்கு துணையா இருந்தது என்னோட இந்த வக்கீல் படிப்பும் கோர்ட் இருந்தா அதனால நான் வேலையை விட மாட்டேன் அப்படின்னு கட்ட டேட்டா சொல்லிடுறாங்க நீங்க மட்டும் உங்க பிசினஸ் பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டே இருப்பீங்க இல்ல ஏன் அப்படி இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க சரி சரி விடு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லுவான் இருந்தாலும் மனசார சொல்லல அப்புறம் பாத்துக்கலாம் தான் இருக்கிறான் அங்க லைப்ரரி பக்கத்துல ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை தேடி நம்ம ஹீரோ போறாரு செக் பண்ணி பாக்குறாரு லைப்ரரியன் கிட்ட ஒரே ஒரு புக் வந்திருக்கு உள்ள இருக்கும் போய் பாருன்றாங்க இவரும் போய் பார்த்தா அந்த புத்தகத்தை எடுத்து நம்ம பத்மினி மேடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு தான் பேரை கண்டாலே பிடிக்காதே

그런데. அழகா இருக்கும்னு நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிட்டாங்க பின்னாடி இருக்கிற லெக்சரருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க காலேஜ்ல எவனோ ஒருத்தவன் வெறுப்பேற்றதுக்காக பத்மினி அப்படின்னு கூப்பிடுவான் என்னடா கூப்பிட்டீங்களாடா அப்படின்னு அந்த டீச்சரமா வந்து நிற்கும் ஹீரோவை காப்பாத்துறாங்களா சூப்பர்ல ஃப்ரெண்டு கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான் சூப்பரா உன் வாழ்க்கையில பத்மினின்ற கேரக்டர்ல ஒரு பொண்ணு மறுபடியும் வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிற பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு பிரச்சனை ஓடி போன அந்த பொண்ணு பத்மினி கார்ல போனதுதான் ஓடி போன அந்த பொண்ணோட பேரு பத்மினி கிடையாது அவ வேறு ஏதோ மேடகாவோ சம்திங் வரும் பத்மினி அப்படிங்கிற பேரு நம்ம ஹீரோ வாழ்க்கையில மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஹீரோக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க புது ட்ரெஸ் எல்லாம் அத போட்டு வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்பான் அதுவும் எங்க பத்மினிய பொண்ணு கேட்டு வீட்டுக்கே போயாச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசிட்டுமேனு பெரியவங்களும் விட்டுட்டு மத்த விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டை பொறுத்தளவுல எல்லாமே பொண்ணோட தாய் தான் தாய் மாமாவும் வராரு பரவாயில்லையே ரெண்டு பேரும் ஒரே கலர்ல டிரஸ் போட்டு இருக்கோம்ல அப்படின்னு பேசுற ஜாப் எல்லாம் நிரந்தரமான ஜாப் தானே கவர்மெண்ட் வேலை தானே கேட்டா ஆமா ஆமா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோவும் பொண்ணு சொன்னா உங்க அந்த முதல் கல்யாணம் கல்யாணத்தனைக்கு ராத்திரி பொண்ணு ஓடி போனது எல்லாமே கேள்விப்பட்டோம் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம்

பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணோட பேரெல்லாம் போட்டு இன்ஸ்டால பேஸ்புக்ல சர்ச் பண்ணி தம்பி பாத்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது நல்ல ப்ரொஃபைல் அதே பேர்ல யாராவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிகஸ்ட் கொடுத்து சேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாரு அண்ணன் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது பொண்ணு ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு டீ கடையில போய் உட்காந்தா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணலான்னு தம்பி சொல்லி அண்ணனை கூட்டு வராங்க அப்படியே சும்மா உட்காந்து ரெண்டு டீ ரெண்டு வடை அப்படின்லாம் ஆர்டர் போட்டுட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா ஏதோ நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு கிடைக்கும் தான் அவங்க பேச்ச கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனா ஊர் எப்படி பேச ஆரம்பிக்க தெரியுமா அட அந்த பையன் சைடு தான் தப்பு இருக்கும் அதனால அதனாலதான் கல்யாணத்தனைக்கே பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு

இருந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டானே ஆல்பம் ஒன்னு இருக்கு அத தேடி எடுத்து வரேன்னு போறான் ஆல்பத்தால் தான் பத்தாயிரம் ரூபாய் கேட்கும்போது இவன் கொடுக்கலையே கடைசியில மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வாங்கிக்கிறேன் சொல்லும் போதும் கொடுக்கலையே இப்போ அந்த ஆல்ப கடைக்காரர்கிட்டயே வர வேண்டிய நிலைமை வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆல்பத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னா மூவாயிரம் கிடையாது பத்தாயிரம் கிராப்ல அவர் ஆமா இப்போ டிமாண்ட் ஆயி போச்சுல்ல அப்படின்றாப்ல உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் ஆல்பத்து கடைக்காரரோட ஃப்ரெண்ட ஒரு பார்வை பாப்பாப்ல பார்த்துட்டு போயிடுறாரு என்னடா அவன் ஏன்டா உன்ன ஒரு மாதிரியா பார்த்தேன் அப்படின்னு கேட்டா நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு கேட்ட அவரு மூவாயிரம் ரூபாய் ஓகேங்கிறாரு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தா நானே எடுத்து கொடுத்துட மாட்டேனா தான் என்ன ஒரு மாதிரியா வேடிக்கையா சொன்னதும் அட போங்க பாஸ் அப்படின்னு ஓடி போய் கொடுக்குற காசை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு ஆல்பத்தையும் கொடுத்தாச்சு ஆல்பத்தை கொண்டு போய் வக்கீல மாட்டா கொடுக்க அவங்களும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இது போதும் இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பஞ்சு கடை முதலாளி வந்து நிற்கிறார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க எவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கா அப்படின்னு வந்ததும் ஹீரோ சரி அடுத்த ஹீரிங்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு இவங்க எங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இவங்களுக்கு நான் தான் வாகரத்தை வாங்கி கொடுக்க போறேன்னு எல்லா கதையும் இந்த அம்மா சொல்லுது டப்புன்னு அந்த பொண்ணோட போன் எடுத்து பார்ப்பா என்ன போன்ல என் ப்ரொஃபைல நீ வைக்கவே இல்லை அப்படின்னு கேட்கறேன் என் போனை பாரு அப்படின்னு பார்த்தா இவன் இந்த அம்மா போட்டோவை ப்ரொஃபைல வச்சிருப்பானா அதே மாதிரி என் போட்டோ

இதான் கடைசி அடுத்த தடவியாவது சட்டப்பட்டு முடிக்க பாருங்க இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பிரெஷர் அதிகமாக இது தெரியாம பஞ்சு கடை முதலாளி வர வந்து இதெல்லாம் தேவையா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போன போடுவாரு பேசியாச்சு இல்ல மறுபடியும் ஏன் திரும்ப அதே பொண்ணு கோமா போகுது அதே சமயம் அந்த பக்கத்துல ஹீரோட வீட்ட தேடிய வக்கீலமா போயிட்டாங்க ஏன்னா நேற்று நடந்த சண்டையில முதலாளி கூட நடந்த சண்டேல ஒரு கேஸ் கூட நீ ஜெயிக்கலையே ஜெயிக்கலயே அப்பறதுக்கு நீ இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருப்பான் போல அதனால இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு வெறியோட வராங்க ஹீரோ கூட்டிட்டு நான் பொண்ணோட அப்பாட்ட பேசுறேன்னு ரொம்ப தைரியமா வராங்க பொண்ணோட அப்பா கிட்ட ஓடி போன அந்த பொண்ணோட பேரை சொல்லி அவ இருக்காளான அப்படின்னு கேட்டா இருக்காளே வீட்டுல தான் இருக்கா வாங்க கூட்டு போய் காமிக்கிறேன்னு கூப்பிட்டு போற பாத்தா தான் பொண்ணோட பேரை தான் வளர்க்கிற நாய்க்கு வச்சு கூப்பிட்டு இருக்காரு அதே சமயம் ஓடி போன அந்த பொண்ணோட தங்கச்சி அவ போய்கிட்டு இருந்தவங்கள பிடிச்ச நிப்பாட்டி எங்க அக்கா சென்னையில தான் இருக்கா இதான் எல்லாத்தையுமே குடுத்துடுவாங்க சூப்பர்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படிங்கிற பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்கிறத நம்ம முதலாளி பாத்துறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க அப்படின்னு சந்தேக பேர் வழி ஆயிட்டேன் சந்தேகம் கூறிட்டு

அவங்களுக்கு தெரியும் இது தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தது இவங்க நான் சென்னை போறேன் காலையில அடுத்த நாள் காலையில நான் சென்னை போறேன் கிளம்பிடுறாங்க அந்த சமயமா பாத்து அந்த பக்கம் முதலாளி கால் பண்ணி பாப்பாப்ல கால் பண்ணா நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்னு தமிழ்ல ரிப்ளை வருது அப்ப என்ன அர்த்தம் கதை நடக்கறதெல்லாம் எங்க கேரளால தமிழ்ல மெசேஜ் வருதுனா என்ன அர்த்தம் பொண்ணு தமிழ்நாட்டு பக்கம் போயிருக்குன்னு அர்த்தம் சரி பையன் எங்க போயிருப்பான்னு விசாரிச்சிருக்காக நம்ம ஹீரோவோட காலேஜுக்கு போய் அவர் வந்திருக்காரா அப்படின்னு விசாரிக்க வருவார் அவரு லீவ் பத்மினியமா தான் அங்கேயே வேலை பாக்குறாங்கல்ல அவங்க கிட்ட என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆலை காணாம விசாரிச்சா உங்ககிட்ட சொல்லலயா

அப்பயே உன் மேல எனக்கு சந்தேகம் தான் இனிமே வந்துராத அப்படின்னு அவனும் திட்டிருக்கான் ஓடி பண்ணுவேன் இவ இவங்க கூட வந்துடுறாங்க அதுக்கு அப்புறம் பேசி பலகன பின்னாடி தான் இவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிய வருது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சும்மா என் புருஷனை கொஞ்சம் வெறுப்பேத்துறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் பாருங்க நாலு நாள்ல புறாம பட்டு எனக்கு அவன் போன் பண்ணுவான் பாருங்களேன் சரி வாங்க போவோம் அது வரைக்கும் எங்கயாவது ஒரு ஹாஸ்டல்ல வச்சு தங்க வைங்க கோர்ட்ல வந்து நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு எங்க இவங்க தங்கிருக்காங்க சென்னையில அந்த லாஜுக்கு வந்தாச்சு உதா பண்டாட்டி உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும் பக்கத்துலதான் நம்ம ஹீரோ ரூம் போட்டுருப்பாரு அவரு கிளம்புற சமயமா பார்த்து கடவை தட்டிட்டு உள்ள போவார் வக்கீல

பொண்ணு வராததுனால அடுத்த மாசத்துக்குன்னு கேஸ ஒதுக்கி வச்சிருக்காரு பொண்ணு வீட்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லா பேரும் இதுக்கப்புறம் ஒத்து வராது இதோட முடிச்சுக்கலாம் இந்த தடவை கன்ஃபார்மா சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது தாய் மாமா வேற இனிமே என் பொண்ணு பக்கம் வர வேலை வச்சுக்காத கைய கால உடச்சு போட்டுருவே மிரட்டிட்டு போறாரு இவங்க கல்யாணமும் அம்போன்னு போயிடுச்சுங்க பொண்ணு ஓடி போச்சு பார்த்தீங்களா ஒரு ஆலமரம் வயல்வெளி அங்கேயே உட்காந்து தான் வாழ்க்கை என்ன இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த பொண்ணு வரும் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லி இருக்கணும் நான் அந்த பயல வெறுப்பேத்தணுன்றதுக்காக சென்னையில அவன் கூட சண்டை போட்டுட்டு உங்க கூட வராப்ல வந்தேன் நான் நாள்ல பொறாமப்பட்டு எனக்கு போன் பண்ணுவா அழுவான்னு நினைச்சேன் பார்த்தா அவ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த டென்ஷன் அந்த கோவம் அந்த அழுக அதுல உங்களை நான் மறந்துட்டேன் சாரின்னு மன்னிப்பு கேக்குது அந்த பொண்ணு அடுத்த ரெண்டு நாள்ல ஓடி போய் சென்னையில வச்சு குடும்பம் நடத்தினால அவனுக்கு கல்யாணமா சொல்ல போனா கல்யாணமே முடிஞ்சிருச்சுங்க ராத்திரி பஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ள உள்ள போற போகும்போது மாமனார் கை கொடுத்து ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்புறாரு இவ்வளவு சந்தோஷமா உள்ள போற யாரு பொண்ணு உள்ள போயாச்சு மாப்பிள்ள உள்ள போயாச்சு சகஜமா பேசிக்கிறாங்க டப்புன்னு பார்த்தா பவர் கட் ஆகுது என்னடா ஏன் வீட்டுக்குள்ளேயும் பவர் கட் ஆகுது அப்படின்னு பதறாரு பவர் கட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்

இருந்தாலும் ஒத்துக்காம அவங்க பார்த்த மாப்பிள்ளைய தான் கட்டணும் சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எதிர்பார்த்தாப்ல கல்யாணம் நடந்துருச்சு இனி இன்னொருத்தவங்க வாக்க கொடுக்கறதுங்கிறது சிரமம் ஒரு ராத்திரி நேரம் வேற வழி இல்ல இவன் இந்த நிலைமையிலையும் என்ன கட்டிக்க தயாரா இருக்கிறான் ஒழுங்க கட்டி வைக்கிறீங்களா கணத்துல குதிக்கவான்னு கேட்க சரி எங்க முடிவு தான் சொதப்பிடிச்சு ஓ முடிவாவது கரெக்டா இருக்க நம்புறோம் கட்டி வைக்கிறோம் ஒத்துக்கிறாங்க இதுதான் அந்த பொண்ணுக்கு வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மேட்டரை சொல்லி பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை பாட்டி இருந்தா வேற ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சி மறுபடியும் கல்யாணம் நடத்தி வச்சிருப்பாங்க இல்ல ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு இப்படி பிரச்சனையை பண்ணாதான் தன்னோட காதலனை கரம் முடிக்க முடியும்னு அவ ஒரு ஸ்கெட்ச் போட்டா போல சூப்பரா அங்க ரெண்டு ஜோடிக்கு கல்யாணம் நின்றுச்சு இங்க ரெண்டு ஜோடி மறுபடி சேர்ந்துறாங்க முன்னப்பட தெரியாத இந்த ஜோடிகள் ஒன்னு சேர்ந்து என்ன பிரயோஜனம் முக்கியமான நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மாதிரி இருக்கிற நம்ம வக்கீல் ஒன்னு சேரலையே அப்படின்னு யோசிச்சா அவங்க ரெண்டு பேரும் பழைய கதை எல்லாத்தையும் மறந்து பழைய பத்மினி கார்லயே ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா போறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் முட்டிக்குச்ச தோணுது சரி இவங்க காதலாவது கல்யாணத்துல போய் முடியட்டும் அதற்கான குடுப்பனை இவங்களுக்கு இருக்க அனுபவம் அடடா படம் முடிஞ்சிருச்சே